வணக்கம் நண்பர்களே பண்டைய காலங்களில் நமது தமிழகம் சேர சோழ பாண்டியர்கள் என்ற மூவேந்தர்களால் ஆளப்பட்டு வந்தது ஆனால் கால மாற்றத்தில் இன்று நமது நாடு பல்வேறு பாகங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது ஆனாலும் பண்டைய காலங்களில் இருந்த அத்தனை மாநிலங்களும் அத்தனை நாடுகளும் வெகு சிறப்பாக விளங்கின பண்டைய காலத்தில் நம் தமிழகத்தில் இருந்த பல்வேறு நகரங்கள் பற்றிய சிறப்பு தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் தமிழகம் என்பது வேங்கடம் முதல் குமரி வரையுள்ள நிலப்பகுதியாகும் அது சேர சோழ பாண்டிய நா நாடுகளையும் நடுநாட்டையும் தொண்டை நாட்டையும் கொண்டது சேரநாடு என்பது திருவாங்கூர் கொச்சி சமஸ்தானங்களும் மலையாள மாவட்டமும் சேர்ந்த நிலப்பரப்பாகும் இதன் தலைநகராக வஞ்சிமா நகரம் விளங்கியது முசரி தொண்டி என்பவை சிறந்த துறைமுகப்பட்டினங்களாக விளங்கின இந்த நாட்டை வானவர் எனப்பட்ட சேரர் பல நூற்றாண்டுகளாக ஆண்டு வந்து இருக்கிறார்கள் சோழ நாடு என்பது தஞ்சை திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களும் கீழ் கடற்கரை வெளியும் சேர்ந்துள்ள பரப்பாகும் இந்த நாட்டை சோழ என்பவர்கள் நெடுங்காலமாக ஆட்சி செய்து வந்தனர் இவர் தலைநகரங்கள் உறையூர் காவிரி பூம்பட்டினம் என்பவையாக விளங்கின காவிரி பூம்பட்டினம் சிறந்த துறைமுகப்பட்டினமாக இருந்தது பாண்டிய நாடு என்பது மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டங்களும் கீழ்கோடிக்கரை சேர்ந்து நிலப்பரப்பாகும் இதன் தலைநகரமாக ஆலவா எனப்பட்ட மதுரை நகரம் விளங்கியது காயல் கொர்க்கை தொண்டி என்பன இதன் பட்டினங்களாக இருந்தன கொற்கை மிக பழமை வாய்ந்த முத்துக்கு பெயர் பெற்ற பண்டைய துறைமுக நகரமாக விளங்கியது இந்த நாட்டை நீண்ட நெடுங்காலமாக பாண்டியர்கள் ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள் நடுநாடு என்பது சோழ நாட்டிற்கும் வடக்கே உள்ள தென்னார்காடு மாவட்டத்தின் பெரும் பகுதி நடுநாடு என்று பெயர் பெற்றிருந்தது இந்த நாட்டில் பல சிற்றரசர்கள் திருக்கோவலூர் திருநாவலூர் முதலிய ஊர்களை சூழ்ந்துள்ள நிலப்பகுதிகளை ஆட்சி செய்து வந்தார்கள் அந்த நாடுகள் திருமுனைப்பாடி நாடு மலையமா நாடு என்று பெயர் பெற்றிருந்தது தொண்டை நாடு இது செங்கல்பட்டு வட ஆற்காடு சித்தூர் முதலிய மாவட்டங்களையும் தென்னார்காடு மாவட்டத்தின் ஒரு பகுதியையும் தன்னகத்தே கொண்டது இதில் சிறப்புற்று விளங்கிய தலைநகரம் காஞ்சிபுரம் ஆகும் இதன் சிறந்த துறைமுகப்பட்டினமாக மகாபலிபுரம் விளங்கியது இந்த நாட்டில் சிறப்புடைய பெரிய ஆறு பாலாறு என்பது இருக்கிறது இந்த நாட்டில் மலைகள் மிகுதியாக காணப்படும் மேங்கடம் காலாத்தி நகரி நாகலாபுரம் ராமகிரி வேலூர் செங்கல்பட்டு சோழசிங்கபுரம் முதலிய பல இடங்களிலும் மலைத்தொடர்களும் தனி மலை குன்றுகளும் இருப்பதை காணலாம் இந்த நாட்டின் பல பகுதிகளில் பெருங்காடுகளும் சிறிய காடுகளும் இருக்கிறது ஆங்காங்கு ஒன்றும் விளையாத பாலை நிலங்களும் காணப்படுகிறது இவற்றுக்கு இடையே கண்ணுக்கு விருந்தளிக்கும் பசிய வயல்கள் காட்சியளிக்கும் சுருங்கக்கூரின் தொண்டை நாட்டில் நானிலத்து ஐந்தினை வளங்களையும் நாம் கண்டு ரசிக்க முடியும் தொண்டை நாடு முதன் முதலாக குறும்ப நிலம் என்றே பெயர் பெற்று இருந்தது குறும்பர் இனத்தைச் சேர்ந்த மக்கள் தமது ஆடு மாடுகளை மெய்த்து கொண்டு அங்கேயே தங்களது பொழுதையும் போக்கிக் கொண்டனர் அவர்களே தங்களது நாட்டை இருபத்தி நான்கு கோட்டங்களாக வகுத்துக் கொண்டார்கள் அந்த குறும்பர் காவிரி பூம்பட்டினத்து வணிகருடன் கடல் வாணிபத்தையும் ஏற்படுத்திக் கொண்டார்கள் பிற்காலத்தில் தொண்டை சக்கரவர்த்தி என்பவர் குறும்பரை வென்று நாட்டை கவர்ந்தார் அன்று முதல் அந்த நாடு அவன் வென்ற பெயரால் தொண்டை நாடு என்று வழங்கலாயிற்று இது ஒரு செவிவழிச் செய்தியாகும் அதன் பின்னர் கரிகார் சோழன் தொண்டை நாட்டை கைப்பற்றி அதனை நாடாக்கினார் பிறகு தொண்டை கொடியால் சுற்றப்பட்டு வழி வந்த நாகர் மகளுக்கும் சோழ மன்னனுக்கும் பிறந்த இளந்தரையன் என்பவர் ஆண்டதால் குறும்பர் நாடு தொண்டை நாடு என்று பெயர் பெற்றதாக தமிழ் நூல்கள் கூறுகிறது கரிகாலன் இளந்திரையன் தொண்டை நாடு என்ற பெயர் காரணம் எப்படி வந்தது பற்றி இப்போது திட்டமாக கூறுவதற்கு இல்லை ஆனால் சங்க காலத்தில் அந்நாடு சோழர் ஆட்சியில் இருந்தது என்பதை மட்டும் மிக உறுதியாக கூறலாம் கிபி முதலாம் நூற்றாண்டில் சோழன் இமயம் செல்லும் போது வேடன் ஒருவன் எதிர்பட்டு காஞ்சி நகரத்தின் சிறப்புகளை கூற சோழர் பெருமான் காஞ்சி நகரத்தை தனதாக்கி குன்று போல மதிலை எழுப்பினார் தொண்டை நாட்டில் பலரையும் குடியேற்றினார் என்று பெரிய புராணம் கூறுகிறது இளந்தரையன் என்பவர் காஞ்சி நகரத்தை தலைநகர கொண்ட தொண்டை நாட்டை ஆட்சி செய்து வந்தார் அவர் பாண்டவரை போல பகைவரை வென்றவன் தொண்டையர் குடியிற் பிறந்தவன் பகைவர் அரண்களை அழித்தவன் நான்கு குதிரைகள் பூட்டிய தேரினை உடையவன் சிறந்த கொடையாளி என்று பெரும்பான் ஆற்றுப்படை கூறுகிறது மணிமேகலை என்ற காவிய காலத்தில் ஏறத்தாழ கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தொண்டை நாட்டை இளங்கிள்ளி என்பவர் ஆட்சி செய்து வந்தார் அவரது தமையனான நெடுமுடி கிள்ளி சோநாட்டை ஆட்சி செய்து வந்தார் இளங்கிள்ளி தொண்டை நாட்டை எதிர்க்க வந்த சேர பாண்டியரை காரிக்கரை என்ற இடத்தில் முறியடித்தார் மன்னர் காலத்தில் காலத்தில்தான் மாதவி மகள் மணிமேகலை பௌத்த துறவியாகி காஞ்சிமா நகரத்தை அடைந்தார் உதவி உதவிக்குண்டு புத்த பீடிகையையும் மணிமேகலா தெய்வத்தையும் வழிபட கோட்டங்கள் உண்டாயின பின்னர் அந்த நகரத்திலேயே தங்கி அரவண அடிகளிடம் உபதேசம் பெற்றார் எனவே தொண்டை நாடு சங்க காலத்தில் சோழர் ஆட்சியில் இருந்தது என்பதற்கு பண்டைய நூல்களே சான்றாக விளங்குகிறது காஞ்சிமா நகரம் இது வடமொழி புராணங்களில் பெயர் பெற்ற ஒன்றாகும் காஞ்சி நகரம் முக்தி தரும் நகரங்களில் ஒன்றாக விளங்குகிறது யுவான் சுவாங் கூற்றுப்படி புத்தர் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் வந்து சமய போதனை செய்தார் என்கிறார் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் அசோகர் அங்கு பல தூபிகளை நாட்டி பௌத்த சமய பிரச்சாரம் செய்தார் என்கிறார் அசோகர் நாட்டிய தூபிகளில் ஒன்று யுவான் சுவாங் காலம் வரை கிபி ஆறுநூற்று நாற்பது முதல் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அங்கு இருந்ததாக தெரிகிறது கிமு நூற்று ஐம்பதில் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் தமது விருத்தியுரையில் காஞ்சி நகரத்தை குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் காஞ்சி பழங்காலத்திலேயே கலைப்பிடமாக விளங்கியதை அறியலாம் காஞ்சிபுரம் சங்க காலத்தில் கட்சி என்று அழைக்கப்பட்டது அந்த பெருநகரம் தேரோடும் தெருக்களை கொண்டிருந்தது பழங்குடிகளையும் மதில்களையும் பெற்றிருந்தது என்று பெரும்பான் ஆற்றுப்படை கூறுகிறது பல்லவர்கள் தொண்டை நாட்டை கைப்பற்றி ஏறத்தாழ ஆண்டுகள் கிபி முன்னூறு முதல் தொள்ளாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் அவர்கள் காலத்தில் தொண்டை நாடு பல துறைகளிலும் சிறப்பு பெற்றிருந்தது காஞ்சி பல்கலைத்துறைகளில் துறைகளில் பெயர் பெற்று விளங்கியது பிற நாட்டு மாணவரும் விரும்பி வந்து கற்குமாறு காஞ்சிமா நகரம் வடமொழி கல்லூரி கல்வியில் சிறப்பு பெற்று விளங்கியது கல்வியில் கரையிலா காஞ்சிமா நகரம் என்று திருநாவுக்கரசர் தமது தேவார பதிகத்தில் பாடல்கள் பாடியிருக்கிறார் பல்லவர்கள் நாட்டை வளப்படுத்த பல ஏரிகளை எடுப்பார்கள் அவர்களது ஆட்சியில் தொண்டை நாட்டில் சைவமும் வைணவமும் செலித்து வளர்ந்தன பிற்கால சோழர் காலம் பல்லவ பெருநாட்டிற்கு நடுநாயகமாக இருந்த தொண்டை நாடு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஆதித்த சோழனால் கைப்பற்றப்பட்டு சோழ பெருநாட்டோடு இணைக்கப்பட்டது அது முதல் தொண்டை நாடு ஏறத்தாழ நான்கு நூற்றாண்டுகள் சோழர் ஆட்சியின் கீழ் இருந்தது சோழர்கள் ஆட்சி வடக்கே கோதாவரி வரை பரவியிருந்தமையால் ஆந்திர பகுதியை கவனிக்க காஞ்சிபுரம் தலைநகரமாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது காஞ்சியில் அழகுக்கு இருப்பிடமான அரண்மனை ஒன்று பொன் மாளிகை என்ற பெயரோடு இருந்தது சோழர்களது ஆட்சியிலும் காஞ்சிமா நகரம் வடமொழி கல்வியில் சிறந்த நகரமாக விளங்கியது தொண்டை நாட்டு சிவத்தலங்களான காஞ்சிபுரம் திருமுலைவாயில் திருமயிலை திருவான்மியூர் திருவெற்றியூர் திரு இடைச்சுரம் திருமார்பேரு திருவோத்தூர் திரு ஆலங்காடு திருவூரல் போன்ற சிவத்தலங்கள் அப்பர் ஆகிய கிபி ஏழாம் நூற்றாண்டிற்கு முன்பிருந்தே உயர் உயர்நிலைகளில் இருந்தன இந்த அனைத்து திருத்தலங்களிலும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் விழாக்களும் மிக சிறப்பாக நடைபெற்றது காணல் பெற்ற கோவில்களைப் போலவே தொண்டை நாட்டு பிற பல்லவர் சோழர் கால கோவில்களும் வரவர சிறப்பு பெற்று பொதுமக்களுக்கு சமய உணர்ச்சியை ஊட்டியது தொண்டை நாடு எப்போது யாரால் நான்கு கோட்டங்களாக பிரிக்கப்பட்டது என்பதை திடமாக கூற முடியாது கோட்டங்களும் வழங்கியவாறே பிற்கால சோழர் காலத்திலும் வழங்கப்பட்டிருந்தன அவ்விரு இருபத்தி நான்கு கோட்டங்கள் புழல் கோட்டம் ஈக்காட்டு கோட்டம் கோட்டம் செங்காட்டு கோட்டம் பையூர் கோட்டம் எயில் கோட்டம் தாமல் கோட்டம் கள ூர் கோட்டம் செம்பூர் கோட்டம் கோட்டம் இளங்காட்டு கோட்டம் கோட்டம் செங்கரை கோட்டம் படுவூர் கோட்டம் செந்திருக்கை கோட்டம் குன்றவட்டான கோட்டம் மேங்கட கோட்டம் வேலூர் கோட்டம் சேத்தூர் கோட்டம் கோட்டம் ஆகும் இந்த கோட்டங்களே நாளடைவில் மறுவி இன்று பல்வேறு ஊர்களாகவும் நகரங்களாகவும் இருக்கிறது இந்த கோட்டங்கள் அனைத்திற்கும் தலைநகராக இருந்தது புளியூர் ஆகும் இது சென்னை கடுத்த கோடம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து அரைக்கல் தொலைவில் இருக்கிற சிற்றூராகும் அதனை சுற்றி உள்ள கோவூர் பூவிருந்தவள்ளி குன்றத்தூர் முதலிய ஊர்களை கொண்ட நிலப்பகுதி புளியூர் கோட்டம் என்று அழைக்கப்பட்டது குன்றத்தூர் கோட்டம் இது சென்னை கடுத்த பல்லாபுரம் ரயில் நிலையத்தில் இருந்து நான்கு கல் தொலைவில் உள்ள சிற்றூர் ஆகும் இதற்கு சென்னையில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த ஊர் சோழர் காலத்தில் சிறப்பாக சேர்க்குல சிறந்த நிலையில் இருந்திருக்க வேண்டும் என்பதை அதன் பழுதுபட்ட தோற்றம் காணக்கூடும் இந்த குன்றத்தூர் கோட்டத்தில் திருநாகேஸ்வரம் நத்தம் ஆகிய ஊர்கள் இருக்கிறது நத்தத்தின் உள்ளே தெருக்களும் இல்லங்களும் பள்ளங்களும் மேடுகளும் தம் பழமையை புன்முர்வலோடு உணர்த்துகிறது ஆராய்ச்சியாளர்கள் சேக்கிலார் கோவிலுக்கு அண்மையில் ஒரு குளம் இருப்பதை கண்டறிந்தனர் வயல்கள் செம்பரம்பாக்கத்து ஏரி பாய்ச்சலை பெற்று செலுத்திருப்பதாக கூறுகிறார்கள் நத்தம் மலை மீதுள்ள முருகர் கோயில் சொக்கநாத நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது இங்குள்ள சேக்கிலார் கோயிலில் கல்வெட்டுகள் காணப்படுகிறது சேக்கிலார் மரபினர் நத்தத்தில் இருக்க அவர்கள் சைவம் வைணவம் ஆகிய இரண்டு சமயங்களையும் சார்ந்தவர்கள் உழுது தொழில் செய்து வாழ்பவர்கள் அவர்கள் தங்கள் முன்னோர்களான சேர்க்கிலாரின் சிறப்பை அறியத்தக்க நிலைமையை இப்போதுதான் அடைந்து வருகிறார்கள் பழைய கால குன்றத்தூரை போற்றி திருநாகேஸ்வரம் கோயிலிலும் நத்தன் கோவிலிலும் உள்ள கல்வெட்டுகளை கொண்டு சில செய்திகளை அறியலாம் ஏறக்குறைய சேக்கிலார் காலத்தில் அந்த ஊர் பெரிய நகரமாக இருந்ததாக தெரிகிறது பல பெரிய நகரங்களும் தெருக்களும் மாட மாளிகைகளும் இருந்துள்ளன கோயில்கள் நல்ல நிலைகளில் விளங்கி உள்ளன திருநாகேஸ்வரம் கோயிலில் தேவரடியார் பலர் இருந்து கோவில் பணிகளை செய்து வந்திருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் பண்டைய காலத்தில் நமது ஊர்கள் மிக சிறப்பாக விளங்கியது கால மாற்றத்தினால் இன்று பல்வேறு சிறப்புகளையும் அடைந்திருக்கிறது இந்த ஊரின் பெருமைகளை தெரிந்து கொள்வது நமது கடமையாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்க தேங்க்யூ